ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி மாதம் முடிய போகுது. பெருமாளுக்கு எல்லாரும் விரதம் இருந்து நல்லபடியாக முடிச்சிங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா நம்ம எல்லார் தலையிலையும் ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதோட பேர் என்னன்னு தெரியுமா? அது ஏன் வைக்கிறாங்க, அது எந்தக்காக வைக்கிறாங்க அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக தோணி இருக்கும் ஏன் வைக்கிறாங்க, எதுக்காக வைக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியணும்ல, ஸோ ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போவும் நாம் பெருமாள் கோயிலுக்கு போகும் பொழுது இறைவனோட தரிசனத்துக்கு பிறகு துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கிரீடத்தை நம்ம தலைமையிலே வச்சு இறைவனோட ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அந்த கிரீடத்தோட பேர் தான் சடாரி, அதாவது சடகோபம். இதை மணிமுடின்னு கூட சொல்லலாம். நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த கிரீடத்துக்கு மேலே விஷ்ணுவோட பொற்பாதங்கள் பொறிக்கப்பட்டிருக்குங்க. அதனால தான் அந்த கிரீடத்தை நம்ம தலைமையிலே வைக்கிறப்ப இறைவனே நம்ம தலை மீது தங்குவதாக வைணவர்கள் வந்து நம்புகிறாங்க. இதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது, இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ராம அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா தான் அப்பா தசரதனோட வார்த்தைக்காக வனவாசம் போக சம்மதிச்சாரு ராமர். ஆனால் கைகைக்கு கொடுத்த வரத்தால் தான் தான் உயிருக்கும் மேலாக நினைக்கிற ராமனை வந்து வனவாசம் அனுப்பினாரு தசரதன். அதே நேரத்தில் நம்ம தான் அண்ணன் வனவாசம் போகிறதுக்கு காரணமாக இருந்தோம்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு பரதன். ராமரை பிரிய மனம் இல்லாததால் அவரோடவே வனவாசம் போனாங்க சீதாதேவியும் லக்ஷ்மணனும். ரொம்ப வருத்தப்பட்ட பரதன் அண்ணனை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்றதுக்காக அவரும் காட்டுக்கு போனார். ராமபிரானை பார்த்து, அண்ணா எனக்கு அயோத்தியாவில் விருப்பம் இல்லை, அயோத்தியாவில் உங்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ராமரோ, நான் அயோத்திக்கு வந்து ஆட்சி புரிந்தேன்னா அப்பாவோட வாக்கை மீறினதாக ஆயிடும், ஸோ நான் யோத்திக்கு வரலை பரதா அப்படின்ட்டு பரதனோட வேண்டுகோளை மறுத்துட்டாரு ராமர். அப்போ பரதன் சொன்னார், அண்ணா இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான், நீங்களும் வரமாட்டேன்றீங்க, எனக்கும் அரியணை ஏற்க விருப்பம் இல்லை அப்படின்ட்டு சொல்லி, நீங்கள் உங்களோட பாதுகைகள்னா ஸ்லிப்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, உங்களோட பாதுகைகளை கொடுங்க அப்படின்னு வேண்டி கேட்டார். பரதனோட இந்த வேண்டுதலை ஏற்றுக்கிட்ட ராமர் தன்னோட பாதுகைகளை பரதன்கிட்ட கொடுத்தாரு. பரதன் என்ன பண்ணார்னா ராமரோட பாதுகைகளை தன்னோட தலைமையில சுமந்துக்கிட்டு நந்தி கிராமத்துக்கு வந்தார். அங்கே அரியணை மேலே கிரீடத்தை வச்சு, ராமர் துறந்த கிரீடத்து மேலே தான் ராமபிரானோட பாதுகைகளை வச்சு அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராமபிரான் வனவாசத்தை முடிஞ்சு அயோத்திக்கு திரும்ப வர வரைக்கும் ராமரோட சேவகனாக ஆட்சி செஞ்சு வந்தார் பரதன். இந்த இடத்துல கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷின் வந்திருக்கும், ஏன் அரியணை மேலே கிரீடத்துக்கு மேலே தான் பாதுகைகள் வைக்கணுமா, ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்ற ஒரு கொஷின் உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கு. நான் அந்த கொஷினை கேட்ச் பண்ணிட்டேன். அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு தடவை வைகுண்டத்தில் வந்து மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேலே பாதுகைகளோடவே உறங்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை காண முனிவர்கள் வந்திருக்காங்கன்னு தெரியவும் முனிவர்களை பார்க்கறதுக்காக பாதுகைகளை ஆதிசேஷன் மேலேயே வச்சுட்டு அவர் முனிவர்களை பார்க்க கிளம்பிட்டார். அந்த நேரத்தில் அவர் தலையில் இருக்கிற கிரீடமும் அவர் கையில் இருக்கிற சங்கு சக்கரமும் பாதுகைகளை பார்த்து ரொம்பவே கேலி கிண்டல் பண்ணாங்க. என்னன்னா, இறைவனோட திருமுடியை அலங்கரிக்கிற நாங்கள் இருக்கிற இடத்துல நீ இருக்கலாமா, உனக்கு அதுக்கான தகுதியே இல்லை, அவரோட கைகளில் இருக்கிற நாங்கள் ஆதிசேஷன் மேலே உட்கார எங்களுக்கு தகுதி இருக்குது, ஆனால் அவரோட பாதங்களில் இருக்கிற உனக்கு ஆதிசேஷன் மேலே உட்கார எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க மூணு பேருமே. அந்த நேரத்தில் எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல,
பொறுமையை கடந்த பாதகைகள் என்ன சொன்னாங்கன்னா, இறைவனுக்கான வர ரிஷிகளும் முனிகளும் உங்களை ஒன்றும் முதல்ல வணங்கறதில்ல, அவரோட திருவடிகளை அலங்கரிக்கிற என்னதான் முதல்ல வணங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த மூணு பேரும் பாதகைகளை விடுறதா இல்லை, ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நேராக வந்து பாதகைகள் இந்த நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் மகாவிஷ்ணு கிட்ட முறையிட்டாங்க. அப்போது விஷ்ணு சொன்னார், கவலைப்படாத, இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இதுக்கான காரணமாக தான் திரேதாயுகத்தில், அதாவது ராம அவதாரத்தில் அவர் கையில் இருக்கிற சங்கு சக்கரங்கள் பரதன் சத்ருக்கனாவும் பிறந்தாங்க. அதனால தான் இறைவனோட பாதகைகளை பரதன் தலைக்கு மேலே சுமந்து கொண்டு வந்ததாகவும், அதோட பலனாக தான் கிரீடத்து மேலே பாதகைகளை வச்சதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு விதமான கதையும் இருக்குங்க இந்த சடாரிக்கு. என்னன்னா, சடாரியில் இருக்கிற திருவடிகள் திருமாலோட திருவடிகளே இல்லை, அது பிறக்கும்போதே மாயைகளை வென்ற நம்மாழ்வாரோட திருவடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, இறைவனோட திருவடிகளில் முழுவதும் நிரம்பி இருக்கிறவர் நம்மாழ்வார் தான். ஸோ இது நம்மாழ்வாரோட திருவடிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த திருவடிகளை வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது இந்த கிரீடத்தை நம்ம தலைமையில் வைக்கிறதுக்கு இன்னொரு விதமான காரணம் என்னென்னா, இவ்வுலக பற்றுகளை விட்டு நாம் பரமாத்மாவை அடையிறது தான் முழு பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கிரீடத்தை நம்ம தலை மேலே வைக்கும் பொழுது நாம் என்ன நினச்சிக்கணும்னா, நம்மாழ்வாரை முழுசாக மனசில் நினச்சிட்டு, இறைவா திருமாலோட பாதத்தில் எங்களை சேர்க்க எங்களுக்கு முழுசாக அருள் புரியுங்க, முக்தி கிடைக்க துணை செய்யுங்க அப்படின்ட்டு நாம் வேண்டிக்கணும். அதுதான் நமக்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னு வைணவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கிரீடத்தை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற பழக்கம் பெருமாள் கோவில்களில் மட்டும்தான் இருக்குது, சிவாலயங்களில் வைக்கிறது கிடையாது. இருந்தாலும் மூணு சிவாலயங்களில் வைக்கிறாங்க. எங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயில்கள்லையும், காளகஸ்தியில் இருக்கிற காளதீஸ்வரர் கோயில்களையும், சுருட்டப்பள்ளி சிவாலயங்கள்லையும் கிரீடத்தை பக்தர்களுக்கு வைக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இறைவனை சரணடையணும்னா நமக்கு இது ஒரு சிறந்த வழியாக வைணவர்கள் வந்து நம்புகிறாங்க. அதோடு இல்லாமல் சடாரி வைக்கிறதுக்கான முழு ரீசன் என்னென்னா, இறைவனோட பார்வையில் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த மாதிரியான எந்த பாகுபாடும் இல்லை, எல்லாரும் சரிக்கு சமம் அப்படின்றத உணர்த்ததற்காக தான் இந்த மணிமகுடத்தை அங்கே வரை எல்லாரோட பக்தர்களுக்கும் வைக்கிறதா ஒரு ஐதீகம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், புதுசாகவும் இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, சி யூ சூன்.